தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் தள்ளி வைப்பிற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கூறியுள்ளார். ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவேற்காடு பகுதியில் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த அமைச்சர் பாண்டியராஜன் அந்த பகுதியில் உள்ள கால்வாய் மற்றும் அரசு நிலங்கள் சம்பந்தமான பகுதிகளை பார்வையிட்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் மாநிலத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது, அதேபோல் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மே மாதம் தேர்தல் நடக்கும் என்றார். மக்களை பாதுகாக்கும் வகையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 70 பயனாளிகளுக்கும் ஆவின் நிறுவனம் சார்பில் 30 பயனாளிகளுக்கும் மாட்டுத் தீவனம் வெட்டும் கருவிகளை மானிய விலையில் அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தருமபுரி மாவட்டத்தில் மருத்துவ கட்டமைப்பு வசதி சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டது என்றார். மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கிய பின் திரையரங்குகள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் 96 ஆண்டு நிறைவு விழா மதுரை காமராஜர் சாலையில் வர்த்தக சங்க பவள விழா அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய அமைச்சர் உதயகுமார் தமிழகத்தில் கொரோனா தொற்று வெகுவாக குறைந்துள்ளது என்றார். கொரோனா நோய் தொற்று பரவலுக்கான காரணங்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என 15 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சண்முகம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கோவை, சேலம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், திருப்பூர், காஞ்சிபுரம், தஞ்சாவூர், ஈரோடு, திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், நாமக்கல், தருமபுரி, திருவாரூர் ஆகிய 15 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் தலைமை செயலாளர் சண்முகம் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்த உத்தரவை அவர் பிறப்பித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் 2021 குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஹெச் ஜெயச்சந்திரா பானுரெட்டி நேற்று ஆலோசனை நடத்தினார். அனைத்து கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய ஆட்சியர் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வரும் நவம்பர் 16 தேதி முதல் விண்ணப்பம் வழங்கி சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொன்விழாவை சிறப்பிக்கும் வகையில் கட்டுரை தொகுப்பினை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக உலக தமிழர்களிடையே கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கடைசி நாள் அக்டோபர் 15. மேலும் விவரங்களுக்கு சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 0442-4992-992-992-4-2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 -
தனியார் மருத்துவமனையில் கடந்த 50 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே உள்ள எஸ்பி பாலசுப்ரமணியம் பண்ணை வீட்டில் அவரது உடல் நேற்று காலை 11 மணி அளவில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதா விவகாரத்தில் அதிருப்தியில் இருந்த சிரோமணி அகாலி தளம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக நேற்று அறிவித்தது. சிரோமணி அகாலி தளத்தின் உயர்நிலை குழுவின் அவசர கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய கூட்டணியிலிருந்து வெளியேற ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.